வருகிறார் ரெட்டை ரோசா அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனேயே நம்ம மனசுக்குள்ள ரெட்டை ரோசாவா, அது ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நல்லா சக்கப்போடு போட்டு ஓடின படமாச்சே, இந்த ரெண்டு மூண்டாட்டிக்காரங்க கதை இருக்கே ராம்கி கூட நடிச்சிருந்தாரு அந்த படமா அப்படிங்கிற மாதிரியான இந்த 90s kids 80s kids உங்கள் எல்லாருக்குமே ரெட்டை ரோசான்னு சொன்னோன்ன இந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். ஆனால் அதே மாதிரியான ஒரு கேட்டகரியில், அதுவும் திரைப்படம் ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம், இப்போ வந்திருக்கவங்க அரசியலில் புதுசாக களம் இறங்கியிருக்காங்க. அவங்க பேர் தான் ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமினா வந்து நீங்கள் இவங்கள நினச்சிடக்கூடாது. இந்த போலீஸ் பஞ்சாயத்தில் வந்து பெரிய அளவில் வந்து இருக்கக்கூடிய எஸ்பியிலேருந்து டிஎஸ்பியிலேருந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் வளைச்சி போட்டு பெரிய கேஸ் ஆனாங்களே ஜெயலட்சுமி, அந்த ஜெயலட்சுமி இல்லை, இது வேறு ஜெயலட்சுமி அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இந்த கதை. இந்த கதையினுடைய தலைப்பு எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அதிமுக அதை உருவாக்கி எம்ஜிஆர், எம்ஜிஆருடைய காலத்திற்கு பிறகு ஜானகி, ஜெயலலிதா. இந்த ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க மட்டும்தான் நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்தாங்க. அந்த ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருடையே அவங்க காண்டாக்டில் இருக்கும்போதே சோமன் பாபு அப்படிங்கிற நபரோட ஒரு பெரிய அளவிலான காண்டாக்ட் இருந்துச்சு. அந்த காண்டாக்டினுடைய விளைவு தான் இன்றைக்கி நுங்கம்பாக்கம் தெருக்களில் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா சோமன் பாபுக்கும் ஒரு சிலர் இருக்கும். ஏன்னா சோமன் பாபுங்கிறவங்கிற ஒருத்தருக்கு எதுக்கே சென்னையில் செலவச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும். ஆனால் சோமன் பாபுக்கு சோறு பரிமாறுற மாதிரியான காட்சிகள்லாம், ஜெயலலிதா செய்யக்கூடிய காட்சிகள்லாம் இன்னமும் வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய பக்கங்கள் தான். அப்போது இதையாண்டா இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஜெயலட்சுமின்னு ஒருத்தவங்களை சொன்னனே அவங்க தான் ஜெயலலிதாவினுடைய பொண்ணா. யாருக்கும் யாருக்கும் ஜெயலட்சுமி பிறந்தாங்கன்னா, திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய சோமன் பாபுவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்தவங்க தான் ஜெயலட்சுமின்னு ஜெயலட்சுமியே சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஜெயலட்சுமி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் ஒரு கட்சி தொடங்க போகிறேன், அந்த கட்சியினுடைய பேர் அகில இந்திய எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம். யார் கட்சி ஆரம்பித்தாலும் இந்த திராவிடத்தையும் முன்னேற்ற கழகத்தையும் விடமாட்டிங்க போல, அந்த அளவுக்கு இந்த பேர் வந்து மக்களோட மனசில் அழிக்க முடியாத பேராக இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அந்த வகையில் எம்ஜிஆருங்கிற பேரும் அகில இந்திய அளவில் அப்படின்னு அதுக்கு தான் வர்றேன், பெரிய அளவில் ஆப்பு இருக்குது இருங்க. இப்போ என்னென்னா, இந்த பேரை வச்சுட்டாங்க, இதுக்கு சின்னமாக அவங்க என்ன வைக்க போகிறாங்கன்னா ரெட்டை ரோசா, அதுதான் சின்னமாக தேர்தல் ஆணையத்தில் கேட்க போகிறாங்களாம். ஏற்கனவே ஜே தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சுற்றிட்டு இருந்தாங்களே, அவங்களும் இதே மாதிரியான வார்த்தையை ரெட்டை ரோசா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்களே அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, இந்த ஜெயலட்சுமிங்கிறவங்க இப்போ எங்கே இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. கொடைக்கானலில் ஏற்கனவே இப்போ தான் ஒரு கூத்து நடந்து முடிஞ்சு. யார் அப்படின்னா அண்ணாமலை, டிஃப்ரெண்ட் ஆஃப் டான்ஸ்லாம் வந்து மக்களோட சேர்ந்து ஆடிட்டு இருந்தார். எப்படி நம்ம ஊரில் ஒயிலாட்டம் ஆடுற மாதிரி அந்த ஊரில் ஆடக்கூடிய ஆட்டத்தை ஆடி களைப்படைந்து விட்டார் அண்ணாமலை. முதல்ல ஒரு ஆள் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்தோன்னே கீழே இருக்கிற ஆள் மேலே போயிருச்சு, எங்கே கொடைக்கானலுக்கு, அங்கே போய் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காங்க இந்த அம்மா. திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல, வித்தியாச வித்தியாசமான கேஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு, அம்பது பேரும் ஏறி வண்டியில் ஏறுங்கப்பா அப்படிங்கிற கதையாக போயிட்டுருக்கு திண்டுக்கலுடைய நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, அதே நேரத்தில் உங்களுடைய சின்ன வந்து ரெட்டை ரோசா அப்படின்னு அவங்க பின்னாடி சூஸ் பண்ணியிருக்காங்க, சரி இது கேட்ட உடனே வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, லெட்டர் பேடு கட்சியாக கூட இதை அங்கீகரிப்பாங்களா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஆனால் மக்களவை தேர்தல் வருது இல்லை, நாடாளுமன்ற தேர்தல், அதில் 39 தொகுதிகள்லையுமே தமிழ்நாட்டில் நான் ஆளை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு ஜெயலட்சுமி சொன்னது தான் அல்டிமேட்டு காமெடி. இதில் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்து நீங்கள் ஒரு கட்சியை வந்து பதிவு செய்கிறது மேட்ரு கிடையாது, ஆனால் அந்த பதிவுக்கான அங்கீகாரம் ஒன்று, மாநில கட்சினா ஒரு அங்கீகாரம் இருக்கணும், மத்திய தேசிய கட்சினா அங்கீகாரம் இருக்கணும். அங்கீகாரம் இல்லாமையே வந்து நாம் தமிழர் கட்சியெலாம் போட்டிக்கிட்டு வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, சில இடங்களில் தோத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது வேறு விஷயம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிலாம் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சிங்கிற அங்கீகாரத்தை இழந்துருச்சு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை இழந்துருச்சு. லெட்டர்பேடு கட்சிகள் மட்டும் இடையில தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி 86 கட்சிகளுக்கு அட்ரஸே கிடையாதான். ஏய், அட்ரஸே இல்லாமையாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்பீங்க.
வெறுமனா வந்து ஒரு லெட்டர் பேட் இருக்கும், அந்த லெட்டர் பேடை வச்சுட்டு கட்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமாக போய் காசு புரட்டுறது. இதுதான் கட்சிகளுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலையாக இருக்குது. இந்தியா முழுவதும் அங்கீகாரமற்ற கட்சிகள் மட்டும் 2597 கட்சிகள் இருக்கான். இதில் 200 கட்சிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. இதில் ஒரு கட்சியாக நம்ம ஜெயலட்சுமி கட்சியும் சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. மக்களுக்கு சில விஷயங்கள் இன்னும் புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்குது. மாநில கட்சி அப்படிங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளே எனக்கு தெரிந்து 8 அல்லது 9 கட்சிகள் மட்டும்தான் இருக்கும். தேசிய கட்சிகள்னு சொல்லும்போது பாஜகவும் காங்கிரஸ் மட்டும்தான் நினைவில் இருக்குது. ரெண்டாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கான அங்கீகாரத்தை வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கட்சி மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து வாங்கணும் அப்படின்னா மக்களவை சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாக்கு வச்சுருக்கணும். ஒன்று ஒரு மக்களவை தொகுதியிலையாக ஜெயிச்சிருக்கணும், இன்னொன்று 2 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா 8% வாக்கு வங்கி வச்சுருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு மாநில அந்தஸ்துன்னு கொடுக்க முடியும். இப்போ தேசிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை வந்து ஆம் ஆத்மிக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். அப்படின்னா அவங்க பஞ்சாபில் வந்து கால் தெரித்து விஸ்தரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ரெண்டாவது 3 மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் ஆம் ஆத்மி வந்து 2 மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை அவங்க வாங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேசிய கட்சிங்கிற அங்கீகாரம் வாங்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சட்டப்பேரவையில் வந்து 4 மாநிலங்களில் 6% வாக்கு வச்சுருக்கணும். இப்படி நிறையா விதிமுறைகள் இருக்குது. இப்படி இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் பாசிபிளாக இருக்கக்கூடிய கட்சிகள். ஒரு கட்சியை வந்து சாதாரணமாக வளர்க்குறதுங்கிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. பூத் ஏஜென்ட் வந்து கரெக்டான ஆள்கள் நியமிக்கணும். இன்றைக்கி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள்லாம் இன்றைக்கி பூத் ஏஜென்ட்டு கூட இருக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சிகள்லாம், ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இருந்துச்சு, உண்டியல் குலுக்கியே வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட போய் உண்டியல் குலுக்கி போய் கட்சியில் தேர்தலில் நின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பணம் பத்தலைன்னு சொல்லிட்டு எந்த கட்சியில் ஆதரவாக நிற்க டிஎம்கே அந்த மாதிரியான பெரிய கட்சிகளோட தன்னை இணைச்சிக்கிட்டு ஆண்டுக்கு ஒரு எலெக்ஷனுக்கு 3,000,000,000 அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதை வச்சு வந்து பிழைப்பு நடத்தக்கூடிய கட்சிகளாக மாறிப்போச்சு. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி காசு வாங்கக்கூடிய பார்ட்டியாகவே மாறிப்போச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் கட்சி மட்டும் தமிழ்நாட்டில் அந்த மாநில கட்சிங்கிற அந்தஸ்தை வச்சுருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மதிமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் 3-5% வாக்குகளை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்கள பற்றி பெருசாக பேச தேவையில்லை. விஜயலட்சுமியே வந்து கூடிய சீக்கிரம் கட்சியை வந்து சீமான் கலைக்கக்கூடிய வேலைகள் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாம் தமிழர் கட்சி இன்னும் கொஞ்ச நாளில் வந்து தம்பிகள் மட்டும்தான் இருப்பாங்க, அண்ணன் ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பார் போல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிதாக ஒரு கட்சி ஒன்று உதயமாகுது. அந்த கட்சிக்கு பேர் தான் என்னது, அகில இந்திய எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம். ஒட்டுமொத்தமாக ஜெயலட்சுமி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பின்னாடி ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. ஜெயலட்சுமி பின்னாடி எவ்வளோ பேர்னா மொத்தம் 6 பேரோ 7 பேரோ நிற்கிறாங்க. அவங்களே ஜெயலட்சுமிக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை ஜெயலட்சுமியே மறந்தாப்பில் அதிமுகவினுடைய இரட்டை இலச்சினத்துக்கு குத்திட்டு வந்துட போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய தலைவலியை தாண்டி புதிதாக ஒரு தலைவலி உருவாயிருமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. தொண்டர்கள் வந்து இரட்டை இலையை தாண்டி இரட்டை ரோசாவுக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு காமெடியாக கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஆனால் இதையும் ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக நினச்சி ஏடிஎம்கே அம்மாவினுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போடுவதற்கும் சில பேர் தயாராக இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் தான் சோமன் பாபுவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்த பொண்ணு, அதனால் வந்து நான் எலெக்ஷனில் போட்டியிட போகிறேன், எல்லா மக்களும் எனக்கு வாக்களிங்க, இரட்டை இலை சின்ன மாதிரியே இரட்டை ரோசாவாக வச்சுக்கோங்க, அதனால் எனக்கு ஆதரவு தந்து பெருவாரியாக எனக்கு வாக்குகளை அள்ளித்தாருங்கள்னு அட்டகாசமாக பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பேட்டி எடுக்கிறதுக்கு செய்தியாளர்கள் போயிருக்காங்க. இருக்கிற வேலைகள்லாம் தாண்டி இந்த வேலையும் ஒரு வேலையாக பார்க்க போயிருக்காங்க. ஸோ அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயந்தான். ஜனநாயகத்தில் நம்ம எல்லாரையும் மதிக்கணும். அந்த வகையில் சிறப்பான ஒரு ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு செஞ்சு மிகச்சிறந்த ஒரு காமெடியை கொடுத்துருக்காங்க ஜெயலட்சுமி அப்படிங்கிற அந்த அம்மா. வாழ்க, வாழ்த்துக்கள். இதையே நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா எல்லா விஷயமும் வந்து தெரியணும் இல்லை, இந்த விஷயத்தை சொல்லாமல் விட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு குறையாயிடக்கூடாதுல்ல. என்ன, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.